கம்பராமாயணத்திலே ஒரு நிகழ்வு. கம்பன் தமிழ் மொழியிலே ஆறு காண்டங்களை எழுதி கடைசி காண்டமான யுத்த காண்டத்திலே அவன் எழுதுவதை பார்த்தீர்களே ஆனால் அதில் உள்ள பொருளும் அதில் உள்ள கருத்தும் மிகவும் கருத்தால் மிக்கதாக அந்த சண்டை நடக்கிறத நீங்க பார்க்கலாம். அதை படிச்சீங்கன்னா உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வலாம் இறங்குகின்றதென்றுதான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். கும்பகர்ணன் ஆறு மாசம் தூங்குவான், ஆறு மாசம் சாப்பிடுவான். அவனை போய் எழுப்புறாங்க, எதுக்கு? ராவணன் உன்னை கூட்டாண்டா வாடா அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு யானையை மிதிக்க விட்டு உலக்கையால் அடிச்சு எழுப்புறாங்க. அவனுக்கு எப்படி இருக்கான் அதெல்லாம் தூங்குறவனுக்கு தட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கான். நெடு உசலன் கொண்டடிப்ப பொன்னினவன் எழுந்தார்கள் புடைபெயர்ந்தாங்க எழுந்திருந்தான். எந்த சொன்ன ஆறு நூறு சகடத்து அடிசிலும் நூறு நூறு குடங்களும் முங்கினான் ஏறுகின்ற பசியினை எழுப்பினான் சீறுகின்ற முகத் திரு செங்கனான். எந்திரி சொன்ன ஆறு இன்ட்டு நூறு அறுநூறு வண்டி சோறு, நூறு இன்ட்டு நூறு பத்தாயிரம் குடம் பால், இதெல்லாம் குடிச்சோன்ன பசித்தவனுக்கு வந்து கொஞ்சோண்டு உணவு கிடைச்சா எப்படி பசியை புரட்டி விடுமோ அது மாதிரி இன்னும் பசிச்சான் அவனுக்கு. அப்படின் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பாத்துக்கேன். ஆனா நீதி நெறி தவறாதவன் அவனை அழைச்சிட்டு போறாங்க. எங்க அழைச்சிட்டு போறாங்க? ராவணன் எவ்வளவு நீதிமான் சொல்றான் பாருங்க. ரெண்டு பேரும் போய் சந்திக்கிறத சொல்றான். நின்ற குன்று ஒன்று நீல் நெடுங் காலுடன் சென்ற குன்றை தழி என்ன செய்கிறான். ஒரு குன்று நிக்கிதான் ஒரு மலை, இன்னொரு குன்று வந்து காலோட நடந்து போதான். ராவணன் கும்பகர்ணன் கட்டி பிடிச்சது அப்படி இருக்குங்க. சண்டைக்கு போகும்போது விபீஷணன் பக்கத்துல இருப்பான், ராவணன் கேட்பான். அங்க ஒருத்தன் வர்றானே அவன் யாருறான் எப்படி கேட்பான் தெரியுமா? தோளோடு தோல் சில தொடர்ந்து நோக்குரின் நால்பல கழியுமாம் நடுவன் நின்றதோர் ஆழின உணர்கிலேன் யார் உலாம் இவன். ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோலை தொடர்ந்து பார்த்துட்டு போனா பல நாள் ஆகுமே, இவன் என்னடா மனுஷனா யாரான்னு விபீஷணன் கேட்கிறான். அவன் சொல்றான், வான் உயர்ந்த வரத்தினால் தான் உயர்ந்த தவத்தினான் ஊன் உயர்ந்த உரத்தினான் அவனை பத்தி சொல்றான். அவன் போய் சொல்றான், ஏண்டா என்ன கூப்பிட்டேன்னு கேட்கிறான் அவனுக்கு. வானரப்பெரும் தானியர் மானிடர் கோணகற்புறம் சுற்றினர் கொற்றமும் ஏனை உற்றனர் நீ அவர் என்னுயிர் போக்குதி. ராமனே அவனோ ஒரு மானிடம் வந்துட்டான் வானரப்பறையோட, அவனை போய் கொள்றாங்க. உடனே என்ன சொல்றான் பாத்தீங்களா? ஆனதோ வெஞ்சகம் அழகிற்கற்புடை சாணகி துயரம், சாணகின்னா சீது, சாணகி துயரினும் தவிர்ந்ததில்லையோ வானமும் வையமும் வளர்ந்த வான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே கிட்டியதோ சிறு கிளப்போர்ச்சியதை விட்டிலேயோ முனம் சொன்ன சொற்களாம் திட்டியின் விடமென்ன கற்பின் சொல்வியை விட்டிலேயோ இது விதியின் வன் வேண்டும். ஏண்டா சீதைங்கிறவ அவனுடைய கற்பு நாகப்பாம்பினுடைய விஷத்தை விட கொடுமையானது. நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவரை விட்டுறான்னு சொன்னனே முட்டாளே நீ உடலையா ஒளிஞ்சோடான மகன் அவன் சொன்னதுதானே நடந்துச்சு. நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட தத்துவத்தை நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். தமிழ் மொழியினுடைய பெருமை என்பது சாதாரணமானதல்ல நண்பர்கள்.